அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைக்கி வந்து மூவி வேர்ல்டு அப்படின்ற யூடியூப் சேனலுடைய ஓப்பனிங் செரிமனி சென்னையில் நடக்குது, சாலிகிராமமில். இவங்க வந்து கேரளாவில் ஃபஸ்ட் டைமாக அந்த யூடியூப் வந்து பிகினிங்கில் இருந்த போதில் அந்த ஸ்டார்டிங் டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேரளாவில் அவங்க ஃபார்ம் ஆகியிருக்காங்க. அண்ட் இப்போது வந்து தமிழில் முதல் முறையாக இவங்க லான்ச் ஆகிறாங்க. அண்ட் இவங்களுடைய நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இதில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. நிறைய செலிபிரிட்டி இன்டர்வியூஸ், நிறைய மூவிஸ் வந்து யூடியூப் ரைட்ஸ் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ்லாம் வாங்கணும் ஆல் லாங்குவேஜஸ்ன்னு சொன்னாங்க. ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நிச்சயமாக இது ஒரு பெரிய வரவேற்பையும் பெரிய வெற்றியும் அடையணும். அதுக்காக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கி வந்து மூவி வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், இது நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஒரு பெரிய சேனலை. ஒரு 20 இயர்ஸாக 20 வருஷமாக வந்து கேரளாவில் மிகப்பெரிய அளவில், அதாவது இவங்க தான் கேரளாவில் முதல் யூடியூபர்ஸ்னே சொல்லலாம். அவங்க வந்து பெரிய அளவில் நெட்ஒர்க்கை வந்து எல்லா இடங்கள்லையுமே விரிவுபடுத்திட்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு முதல் முறையாக வந்திருக்காங்க. என்னென்னா, நிறைய படங்கள் வாங்கி, அதாவது சின்ன சிறு குறு படங்கள் அப்படின்னு இல்லாமல் எந்த மாதிரியான நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி ஒரு பெரிய அளவில் அந்த சின்ன தயாரிப்புகள் கூட லாபம் வர்ற மாதிரி ஒரு ஒரு பிளாட்ஃபார்மை வந்து உருவாக்கியிருக்காங்க, மூவி வேர்ல்டு அப்படின்றது. நிறைய பேருக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் மலையாளத்தில் பார்க்கும்போது அந்த லோகோலாம் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. அந்த மூவி வேர்ல்டுங்கிற இதில் தான் அந்த நிறைய நிகழ்ச்சிகள் வந்துட்டுருக்கு. படம் இருக்குது, அதை நாடகம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு பண்ணிட்டுருக்காங்க. இதில் என்ன நல்ல நன்மை அப்படின்னு சொன்னால், ஒட்டு மொத்தமாக சில பேர்கிட்ட வந்து அவங்க தயாரிப்பாளர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய கண்டென்ட்டை வாங்கும்போது ஒட்டு மொத்தமாக கையெழுத்து போட்டு வாங்கிடுவாங்க. அதுக்குள்ள எத்தனை ரைட்ஸ் இருக்குது, அதாவது மியூசிக் தனியாக, அப்புறம் ஆடியோ ரைட்ஸ் தனியாக, அப்புறம் இந்த யூடியூப்பில் போடுறதுக்கு, அப்படி எந்தெந்த சேனலெல்லாம் வருதோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக போட்டு ஒரு நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேருக்கு இது நன்மையாக இருக்கும். இந்த நிறுவனம் மேலும் வளரணும் அப்படின்னு எல்லாம் வளர வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் இன்ஷாத் நாசிம். மூவிவல் விஷுவல் மீடியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர். இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதாண்டு 19 வருஷம் ஆயாச்சு. இப்போ முன்னாடி கேரளத்திலான உண்டாயிருந்தது. இப்போ നമ്മൾ വന്ന് തമിഴ്നാട്ടിൽ ഇപ്പോൾ സാലിഗ്രാമിൽ വന്നിട്ട് ഓഫീസ് സ്റ്റാർട്ട് പണിയിട്ടുണ്ട്. നമ്മൾ ഏതാണ്ട് 3500 മൂവീസിൻ്റെ കോപ്പി റൈറ്റ് നമ്മുടെ അടുത്തുണ്ട്. 250 യൂട്യൂബ് ചാനൽ ഇർക്ക്, ഒരു 50 ഫേസ്ബുക്ക് പേജ് ഇർക്ക്. അപ്പോൾ മൂവികൾ തമിഴ് എല്ലാവരും സെർച്ച് പണി കഴിഞ്ഞാൽ യൂട്യൂബിൽ കിട്ടും, ഫേസ്ബുക്കിൽ കിട്ടും, ഇൻസ്റ്റാഗ്രാമിലുണ്ടാവും. അതുകൂടാതെ 20,000 സോങ്സിൻ്റെ റൈറ്റ്സും നമ്മുടെ അടുത്തുണ്ട്. കോണ്ടാക്ട് നമ്പർ വേണ്ട. അയ്യോ, വേറെന്താ? மலையாளத்தில் நல்லாயிட்டு போயிட்டுருக்கு. மூவிஸ் இருக்குது, வெப் சீரீஸ் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம், காமெடி ஸ்கிட்டுகள், இந்த மாதிரி சாங்ஸ் தான். நமக்கு இப்போ இத்தரவும் சாங்ஸ்கள் உண்டு, அது டிவோஷனல், ஹிந்து, கிறிஸ்டியன், மாப்பிள, அந்த மாதிரி கண்டென்ட்கள் இருக்குது. പിന്നിപ്പോൾ പുതുസായിട്ട് എന്താ ഇവിടെ നമ്മൾ സ്റ്റാർട്ട് പണിയതിൻ്റെ എയിം എന്ന് വെച്ചാൽ മീഡിയ റിലേറ്റഡ് ആയിട്ടുള്ള കണ്ടൻറ്റുകൾ കൂടുതൽ ക്രിയേറ്റ് ചെയ്യുക. സിനിമ നമ്മൾ ഏറ്റവും കൂടുതൽ ചെയ്തേക്കുന്ന സിനിമയാണെങ്കിലും ബാക്കിയുള്ള കണ്ടൻറ്റും കൂടി ക്രിയേറ്റ് ചെയ്യുക എന്നുള്ള എയിം വെച്ചിട്ടാണ് ചെന്നൈയിൽ സ്റ്റാർട്ട് പണിയെടുക്കുന്നത്.